கிறிஸ்மஸ் இருக்கு, நியூ இயர் இருக்கு, இந்த மாதிரியான இயர் அண்ட் ஃபெஸ்டிவல் டைமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி போல்டான லுக்ஸ் வந்து செம அப்ரோப்ரியேட்டா இருக்க போது. நான் இந்த மாதிரி ஒரு போல்ட் ஸ்மோக்கி ஐ ஷேடோ பேலட் எதுவும் இல்லாமலே நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போல்ட் லிப் சிம்பிளான ட்ரிக் வச்சு நீங்க எப்படி இந்த மாதிரியான போல்டான லிப் வந்து நீங்க அச்சீவ் பண்ணலாம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் வச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ நான் எப்படி இந்த ஐ லுக் அண்ட் லிப் லுக் அண்ட் கொஞ்சோண்டு கண்ணம் வேலை வந்து செஞ்சிருக்கேன் அப்படின்றது தெரியணும்னா இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்க. என்னுடைய பேஸ் வேலை முடிஞ்சது, லைக் ஃபவுண்டேஷன் கன்சீலிங் பவுடர் அதுக்கப்புறம் ஐப்ரோஸும் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நான் ஐ மேக்கப் லிப் மேக்கப் அண்ட் என்னுடைய சீக்ஸ்க்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்றது வந்து காமிக்க போறேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்க போது அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் கீரோல இருந்து யூஸ் பண்ண போறேன். கீரோ பர்சனலா என்னுடைய ஃபேவரட்டான ஒரு பிராண்ட் மேக்கப் பிராண்ட் வரும்போது நான் கீரோட மேக்கப் லைனே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இன்ஃபியூஸ் பண்ண மாதிரியான ஒரு மேக்கப் லைன் தான், ஸ்கின்னுக்கு சேஃபா இருக்கிறது அண்ட் இவங்க வீகன் க்ரூவல்டி ஃப்ரீயும் கூட. ஐ மேக்கப் போய்க்கலாம். காஜலுக்கு கீரோட ஆல் டே கம்ஃபர்ட் காஜல் லைனர் எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து கார்பன் பிளாக். இதுல ஹொஹோவா சீட் ஆயில் அண்ட் மருளா ஆயில் இருக்கு. இது ஸ்மச் ப்ரூஃப் மேட் அண்ட் கிரீமி ஃபினிஷ் கொடுக்க போது, இன்டென்ஸ் பிளாக் கலர் உங்களுக்கு கொடுக்க போது, செம்ம லாங் லாஸ்டிங்கும் கூட. ஸோ இந்த காஜலை நான் வந்து என்ன பண்றேன்னா என்னுடைய அப்பர் லேஷ் லைன் அண்ட் லிட் ஏரியாவில் நான் வந்து ஸ்க்ரிபிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக லிட் ஏரியா வரைக்கும் மட்டும் வச்சுக்கிட்டேன். இதே நான் என்ன பண்ணுறேன்னா குயிக்காக என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனையும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த லிட் ஏரியாவில் இப்படியே நீங்கள் வந்து டார்க்காக விட முடியாது, நல்லா இருக்காது. நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய கை பின்னாடி இப்படி இந்த காஜலை ஈவனாக இப்படி கிறுக்கிக்கிறேன். கிறுக்கிட்டு என்னுடைய ஃபிங்கர்ஸில் இந்த கலர் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த பிளெண்டடாக தெரியணும் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் நான் இப்படி இதை ஸ்மஜ் அவுட் பண்ணி விடுறேன். தேவைன்னா அந்த இடத்துல குட்டி குட்டியாக நீங்கள் வரைஞ்சி கையால் இப்படி குயிக்காக பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஜஸ்ட் அந்த எட்ஜஸை ஸ்மூதன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு டூம்டு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் டென்ஸாக இருக்கணும். அதில் இந்த காஜலை இப்படி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு குயிக்காக நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஜஸ்ட் உங்கள் டைம் எடுத்து இது பண்ணுங்கள். நீங்கள் வந்து பண்ணவே பிளெண்ட் பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் வந்து அப்படியே கண்டினியூஸாக இதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஹீரோவோட இந்த லாங் வேர் பிரைட்னிங் ஐஷேடோ ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஷேட் சாண்டி காப்பர் நம்பர் 2. இதில் வந்து வைட்டமின் சி அண்ட் மேங்கோ சீட் ஆயில் இருக்குது. இது என்னுடைய ஒரு ஃபேவரட்டான நியூட் காப்பர் ஷேட் மாதிரி. என்னுடைய ஸ்கின் டோனுக்கு இது செம்ம நியூடான கலராக இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் ஸ்மோக்கியாகி ரொம்ப ஆப்வியஸாக வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பிளாக் மேலே இந்த காப்பர் கலரை கொஞ்சமாக இப்படி போட்டுட்டு பிளெண்ட் பண்ணி விடுவேன். இது அந்த பிளாக்கோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிவிடும். அண்ட் இந்த கலர் பார்த்தீங்களா எவ்வளோ யூனிக்காக அழகாக க்யூட்டாக கிளாஸியாக இருக்குன்னு. ஸோ அந்த காப்பர் ஐஷேடோவையும் கொஞ்சம் நீங்கள் போட்டு பிளெண்ட் பண்ண அப்புறம் திருப்பி சும்மா ப்ரஷ் எதுவுமே ப்ராடக்டே இல்லை, சும்மா நான் வந்து ப்ரஷ்ஷை அந்த அவுட்டர் ரிம் ஏரியாவில் இப்படி போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஈவன் அவுட் பண்ணும் எல்லாத்தையும். அதுக்காக சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல, இல்லை ஓவர் டார்க் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிளீனான ஒரு ஃபிங்கர் எடுத்து இப்படியே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அது காணாமல் போயிடும். சிம்பிள். திருப்பி காஜல் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த அப்பர் லேஷ் லைனில் ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறேன். ஐஸ் இவ்வளோ பண்ணியிருக்கும் போது அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது மஸ்காரா. நான் ஹீரோ பொட்டானிக்கோவோட சூப்பர் ஷீல்ட் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் அவகாடோ ஆயில் அண்ட் கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இதனுடைய பிரிசில்ஸ் தான் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும் ப்ராடக்ட்டும் அண்ட் நல்லா இன்டென்ஸ் பிளாக் பிக்மெண்ட்டும் கொடுக்கும். ஸோ எக்ஸஸ் எல்லாத்தையும் இப்படி ஃபஸ்ட்டு வழிச்சுக்கிறேன். வழிச்சுட்டு நான் வந்துட்டு என்னுடைய லேஷஸில் இதை நல்லா கோட் பண்ணிக்கிறேன், போத் அப் அண்ட் அண்ட் லோவர் லேஷஸில். ஹீரோவோட இந்த க்ளோ ஆன் ப்ளஷ் டியோ எடுத்துக்கிறேன். இதில் ரோஸ் ஆயில் அண்ட் கேலண்டல் ஆயில் இருக்குது. நான் எடுக்கிற ஷேட் வந்து நம்பர் 3, கூல் சினமன் அண்ட் ஃப்ரெஷ் கிரேப் ஃப்ரூட். எனக்கு இவங்களில் பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கலர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ப்ளஷ் போடாத ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் ஏகப்பட்டது வாங்க வேணாம், ரெண்டு கலர் தேவையான கலர் போதுமான கலர் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது பிக்மெண்டடும் கூட. ஸோ இதை என்னுடைய கன்னத்தில் இப்படி நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் ஹைலைட்டர். இதுக்கும் நான் ஹீரோவோட இந்த ப்ரிசம் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ப்ரிசம் பர்ஃபெக்ட் ஹைலைட்டர் ஷேட் நம்பர் 1, சாண்டி ரோஸ் அண்ட் பர்லி ப்ரான்ஸ். இதில் வந்து ரோஸ் ஆயில் அண்ட் கேலண்டல் ஆயில் இருக்குது. அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டுவல் டோண்டாக இருக்குது. ஸோ இதில் ரெண்டையுமே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி என்னுடைய கன்னத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் இப்படி நான் அப்ளை பண்ணி இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதையே நான் என்னுடைய ப்ரோ போன் ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, யூஸ்வலாக இந்த மாதிரி போல்டு ஐஸ்க்கு வந்துட்டு நான் நியூட் லிப் போவேன். பட் இது வந்து ஃபெஸ்டிவ் டைமில், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கிளாசிக் ரெட் கலர் வந்து நான் போட்டுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரெட் கலரும் அழகாக பாப் பண்ண வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிளாக் லிப் லைனர் வேலை. காஜலே எடுத்துக்கிறேன்.
அதை எடுத்து என்னுடைய லிப்ஸை வந்து நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன், கார்னர்ஸை ஃபில்இன் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஹீரோவோட இந்த நான் ஸ்டாப் ஆரி மேட் லிக்விட் லிப் கலர் எடுத்துக்கிறேன், ஷேட் ஸ்கார்லெட் பாப் நம்பர் 3, என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட்டான லிக்விட் லிப்ஸ்டிக் ரேஞ்ச். ஸோ இதை எடுத்து என்னோடய லிப்ஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த நான் ஸ்டாப் ஆரி மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் லாங் லாஸ்டிங்காக இருக்க போது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், இன்டென்ஸ் கலர் பே ஆஃப் கொடுக்கும், அண்ட் இது உங்கள் லிப்ஸில் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ நான் என்னுடைய லிப்ஸில் தேவையான அளவு வந்துட்டு அந்த கலர் பிக்மெண்ட்டை வந்து ஏற்றிக்கிட்டேன், அண்ட் நான் வந்துட்டு ஒரு லேயர் ஓவர் லைனும் பண்ணிக்கிட்டேன். எனக்கு டீப்பர் போல்ட் கலர்ஸில் வந்துட்டு ஓவர் லைன் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த லுக்கோட ஃபைனல் அவுட்புட்டை வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் ஃபைனல் லுக். நான் ஃபால்சீஸ் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன், அண்ட் நிஜமாக எனக்கு இந்த லுக் டேர்ன் ஆன விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஓல்ட் பர்சனாலிட்டி உங்களுடைய ஸ்டைலாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த லுக் வந்து நீங்கள் புல் அவுட் பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து போல்ட் ஐஸ், போல்ட் லிப்ஸ் அப்சல்யூட் ஃபேவரட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி லுக் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ஐ லுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஒரு நியூட் கலர் லிப் லுக் கூட தாராளமாக போகலாம். அதுவும் இன்னும் கொஞ்சம் மியூட்டட் டவுன் வெர்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுடைய பர்சனாலிட்டி அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான். இந்த ஃபெஸ்டிவ் டைமுக்கு, இந்த நியூ இயர், கிறிஸ்மஸ் டைமுக்கு இந்த மாதிரியான லுக்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக புல் பண்ணலாம், மியூட் டவுன் பண்ணியும் புல் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நான் இன்றைக்கி காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.